ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஒன்ஸ் அகைன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்துட்டு 3வது நாள். இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ரொம்பவே வந்து ஆக்டிவாக பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தோட்டத்தில் சில வேலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட், ஸோ நிறைய ஃப்ரீ டைம் இருந்துச்சு. ஸோ நல்லா தோட்டத்தில் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா ஆக்டிவாக இருக்கேன். இப்போவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு லைட்டாக ஸ்வெட்டிங்லாம் இருக்குது. ஸோ ஆக்டிவாகவே இன்றைக்கி காலையிலேருந்து இருந்துகிட்டே இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுட் இன்டேக்கும் வந்துட்டு கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருந்தேன். நார்மலாக சொன்ன மாதிரி இந்த மோர்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ மோர் வந்து குடிச்சிங்க அப்படின்னா வந்து வயிறு யார் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து வயிறு ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் வந்து கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டேன். ஸோ நானுமே அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், கொஞ்சமாக சாப்பாடு போட்டு நிறையா மோர் போட்டேன். ஸோ மோர் வந்து நிறையா வந்து சத்து இருக்கிறனால வந்து வயிறும் வந்து நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு வந்து பசிக்காது. சரி ஓகே, இன்றைக்கி வந்து இந்த 3rd டேயில் வந்துட்டு என்ன எக்ஸசைஸ் பார்க்குறோம். நான் சொல்கிறதெல்லாம் தினமும் ஒவ்வொரு டைம் பண்ணுறது கிடையாது, டெய்லியுமே பண்ணணும். டெய்லி பண்ணுறதுல ஒவ்வொரு விஷயத்தையாக வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நார்மலாக காலையில் வாக்கிங் முடிச்சாச்சு, ஸ்கிப்பிங் வந்து நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணுவேன். இனி இப்போ சைக்கிளிங் போகிறேன். இப்போ வந்து என்ன பண்ணால் புஷ்அப்ஸ் வந்து சொல்கிறேன். புஷ்அப்ஸ் வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் புஷ்அப் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இன்க்ளைன் புஷ்அப். எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா புஷ்அப் வந்து சுத்தமாக வராது. ஸோ நான் இப்போ தான் வந்து ட்ரை பண்ணுறேன். என்னால் வந்து ஒரு 5 கூட எடுக்க முடியாது, 5 புஷ்அப் கூட ஒரு செட்டுக்கு எடுக்க முடியாது. நான் ஃப்ராங்காக வந்து ஒத்துக்கிறேன். நான் வந்து என்னோடய ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 வகையாக இருந்த புஷ்அப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளைன் புஷ்அப். இன்க்ளைன் புஷ்அப்னா என்ன அப்படின்னா வந்து நம்ம செவுத்தோட வந்து கையை வந்து சாய்ச்சிக்கிட்டு அதில் வந்து புஷ்அப் எடுக்கிறது தான் வந்துட்டு இன்க்ளைன் புஷ்அப். ஸோ அது பண்ணுறதுமே வந்துட்டு ஆர்ம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். நார்மல் புஷ்அப்புக்கு அது வந்து விட அது வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது அதோட இது கம்மி தான். பட் ஆனால் பிகினர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே அப்படிங்கிறது வந்து நானும் வந்து தெரிஞ்சேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நீல் டவுன் புஷ்அப். எப்படின்னா வந்துட்டு முட்டியை வந்து தரையிலே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் பாடியை ஷோல்டரை மட்டும் முன்னாடி பின்னாடியே வந்து நிறுத்தணும். இந்த புஷ்அப்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜுரிஸ் இருக்குது அப்படின்லாம் வந்து நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் என்னென்ன அப்படின்னா வந்து இங்கே செஸ்ட்லேருந்து கரெக்டாக கையை இவ்வளோ தூரம் தள்ளிட்டு இது வந்து கிராஸில் ஒரு 30 டிகிரி இருக்கிற மாதிரி வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் வந்து நிறையா இதில் பார்த்தேன். ஸோ அதைத்தான் வந்து இங்கே சொல்கிறேன், அதுதான் நானும் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு இன்க்ளைன் புஷ்அப் வந்து காமிக்க போகிறதில்ல. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு செவர் கிடையாது. நீல் டவுன் புஷ்அப்பும் நார்மல் புஷ்அப்பும் தான் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு வந்து காமிக்கிறேன். என்னால் வந்து ஃப்ராங்காக சொல்கிறேன், 4 to 5 தான் வந்து ஒரு செட்டில் வந்து எடுக்க முடியும். பார்ப்போம் 30 டேஸ் முடிவில் வந்து நான் எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, இப்போ வந்து நான் நீல் டவுன் புஷ்அப் வந்து காமிக்கிறேன். கை எப்படி வச்சுக்கோங்க, கரெக்டாக ஷோல்டர் இந்த சைடு இந்த சைடு ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். கையை இப்படி கரெக்டாக சென்டர் ஆஃப் த பாடியில் வச்சுட்டு உங்கள் ஒரு ஸ்டெப் இந்த சைடு ஒரு ஸ்டெப். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த புஷ்அப். நீல் டவுன் வந்து போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு கரெக்டாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த நீல் டவுன் புஷ்அப். இங்கே வந்து இந்த ஆர்ம்லாம் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு அந்த எஃபெக்டிவ்னஸ் கம்மி. நார்மல் புஷ்அப் வந்துட்டு இதே மாதிரி தான், நீங்கள் நீல் டவுன் வந்து போடாமல் பண்ணணும். ஜஸ்ட் கையை பிடிச்சிட்டு ஒன் ஸ்டெப் இன் சைட், ஒன் ஸ்டெப் இன் சைட், சேம் லைக் பேக் பேக்கை நல்லா நல்லா பாடியை வந்து நல்லா வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஆங்கிளில் வந்து கரெக்டாக இன்க்ளைண்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அவ்வளோதான். என்னால் முடியல பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து பிகினிங் 3rd டே. 3rd டேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னால் வந்து 8 பண்ண முடியுது. 1st டேயில் பார்த்தீங்கன்னா 5 தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ போக 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 ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் டேங்கும்போது வந்து கண்டிப்பாக ஒரு 15 பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து
இதுதான் வந்து புஷ்அப்ஸ் தான் வந்து காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ டெய்லியும் வந்து என்னென்ன இப்போதைக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, புஷ்அப்ஸ், புல்அப், ஸ்கிப்பிங், வாக்கிங், அதுக்கப்புறம் வந்து சைக்கிளிங். ஸோ இதுதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் வந்து எண்ணெய் இல்லாத ஃபுட், காஃபி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் ஃபுல்லாக வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஹெல்த்தி ஃபுட்ஸ், கீரை வகைகள், அதுக்கப்புறம் மோர் சப்பாத்தி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இப்போ வரைக்கும் கொஞ்சம் ரைஸ் தான் சாப்பிட்றேன். பட் ஆனால் நான் எவ்வளோ சாப்பிட்றனோ அதில் பாதியாக வந்து குறைச்சிட்டேன். மற்றபடி வந்துட்டு இதுதான் என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸ் இப்போதைக்கு. ஸோ மேலும் வந்து டயட் பிளான்லாம் ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணுன்னா சொல்கிறேன். நீங்களும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களோட அப்டேட்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் கைஸ். ஸோ தேங்க்யூ, பை பை.